வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆவலோடு எதிர்பார்த்திருந்த டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆனுவல் பிளானரில் என்ன அப்படின்னாக்க, நம்ம இந்த 2023 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறையா போஸ்டிங் ரெக்ரூட்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்தோம், எதுவுமே வரல. ரொம்ப நாள் கழித்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக பார்த்திங்க அப்படின்னா, குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 மேஜராக எழுதுகிற இவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி மாதிரி இன்றைக்கி வந்து இந்த ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆனுவல் பிளானரில் பார்த்திங்க அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னா, குரூப் 4 இப்போது ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் எக்ஸாமினேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜூனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் விமன் ஒன்லி போஸ்ட், இது வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு, குரூப் 1 கேடரில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு, இதுக்கும் பிப்ரவரியில் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மேல் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதுலேயும் 6 போஸ்ட் இருக்குது, பிப்ரவரியில் எக்ஸாம் வரும். தென் பார்த்திங்க அப்படின்னாக்க, மேல் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் பார்த்திங்க அப்படின்னாக்க, நம்ம குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அடுத்து நிறைய பேர் போகக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்கக்கூடியது தான் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரன் பண்ணிட்டு நடத்துனாங்க, இப்போ வந்து டிஎன்பிசி நடத்துகிறாங்க. அதில் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1264 போஸ்ட் இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஃபாரஸ்டருக்கும் வந்து 118 போஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர் பார்த்திங்கன்னா மார்ச்சில் வரும், ஜூலையில் எக்ஸாம் இருக்கும், ஜூன் ஜூலையில். அதே வந்து ஃபாரஸ்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, மேலே தான் நோட்டிஃபிகேஷன் வருது, ஆகஸ்டில் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மேஜராக எழுதக்கூடிய குரூப் 1 சர்வீசஸ் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கவங்க, யூபிஎஸ்சி எழுதுகிறவங்க, குரூப் 2 எழுதுகிறவங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் 1 சர்வீசஸ் எக்ஸாம் வந்து 65 வேக்கன்சி இருக்கும், மார்ச்சில் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஜூலையில் ப்ரிலிம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு டென்டேட்டிவ் தான், என்னென்னா அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் என்ன வேக்கன்சிஸ் இருக்கோ அதை வாங்கி அதை எடுத்து தான் வந்து நம்ம மேபி இன்க்ரீஸ் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து இந்த குரூப் 1 எக்ஸாமுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமும் ஒரு கன்சிடரபுள் நல்ல நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், ஒரு 467 வேக்கன்சிஸோட ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் எக்ஸாம் வந்து ஜூலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, லீகல் சர்வீசஸ் எக்ஸாம், ஜியாலஜி சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம், இதெல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மெஜாரிட்டியாக குரூப் 2 எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு குரூப் 2 அண்ட் குரூப் 2 ஏ சர்வீசஸ் வந்து 1294 வேக்கன்சியோட இப்போது மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஜான் 12 எக்ஸாம் ஆல்ரெடி நடந்த குரூப் 2 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்குள்ளே இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் மே 2024 வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2 வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. குரூப் 2 மே 2024 நோட்டிஃபிகேஷன் வந்தனையும் ஆகஸ்டில் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் இருக்கக்கூடிய இந்த கம்பைன்டு சயின்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர், ரிசர்ச் அசிஸ்டண்ட் இன் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாம், இதெல்லாமே வருது, சிவில் ஜட்ஜஸ் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, இந்த ஆனுவல் பிளானரில் இருக்கபடி நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் வந்து கரெக்டாக இதில் நடத்துவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா, இது நான் வரைக்கும் எல்லோரும் நம்ம கொஞ்சம் லெத்தார்ஜிக்காக இருந்திருப்போம், ப்ரிப்பேர் பண்ணாமல் சரி நோட்டிஃபிகேஷன் வரட்டும், பிளானர் வரட்டும், பிளானர் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருப்போம். இனிமேல் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஓகே, நல்லா படிங்க. ப்ரிப்பேர் பண்ணாதவங்களுக்கு இனிமேலும் வந்து பர்டிகுலராக இந்த குரூப் 4 எழுதுகிறோம் அப்படிங்கிறதுக்கு இனிமேலும் வந்து காலம் தாமதிக்காமல் உடனடியாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தால் தான் வந்து காம்படிஷனில் வந்து நம்ம சக்சீட் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அதுவும் பாருங்கள், இந்த நோட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த பிளானர் வந்து ஒரு டென்டேட்டிவ் தான். ஸோ இது வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறக்காக ஒரு டென்டேட்டிவ் தான் சொல்லுவாங்க. இதில் இருக்கபடியே நடக்காது, பட் ஆனால் சேஞ்சஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, வேக்கன்சிஸும் வந்து மாடிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனோட ஸ்கீமு, சிலபஸ் இது எல்லாமே வந்து கமிஷனோட வெப்சைட்டில் tnpc.gov.in இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அட் த டைம் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ வேறு ஏதாவது
உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னாக்க நம்மளோட கமிஷனோட வெப்சைட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து மீதி எல்லாமே நம்ம டிஎன்பிசியோட வெப்சைட்டில் தான் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பார்த்தோம்னாவே ஓரளவுக்கு தெரியும். ஸோ இதை வந்து இனிமே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்காதவங்க உடனடியாக காலம் தாமதிக்காமல் நாளை இருந்து உடனடியாக ஒரு பிளானை ரெடி பண்ணுங்கள். பிளானை ரெடி பண்ணி எஸ்பெஷலி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, ஏன்னா டைம் ரொம்ப கம்மி. இப்போ ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஜூனில் எக்ஸாம் இருக்கும். தமிழுக்கு நல்லா ஃபோக்கஸ் கொடுத்து, அல்லது இங்கிலீஷ் எழுதுகிறவங்களுக்கும் சரி, ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுக்குண்டான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இனிமேல் வர வர போடுவோம். ஸோ ஆல் த பெஸ்ட், ப்ரிப்பேர் வெல்.